நூலகங்களில் நூல்களை எளிதாக நாம் தேடி எடுத்துவிட இயலாது. ஒரு நூலை தேடி எடுப்பதற்குள் களைப்புதான் மிஞ்சும். நூலகங்களில் நூல்களை எவ்வாறு அடுக்கி வைப்பது என்பது மிகப்பெரிய சவாலான பணிதான். அதற்கு ஒரு வழிமுறையை நம் நாட்டுக்கு மட்டுமல்ல உலகுக்கே வழங்கியவர் ஒரு தமிழர் என்பதில் நமக்கு பெருமைதான். அந்த பெருமைக்கு உரியவர்தான் இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படும் சீர்காழி எஸ் ஆர் ரங்கநாதன். இவர் நாகை மாவட்டம் சீர்காழியில் 1892 ஆகஸ்ட் 12 ராமாமிர்தம் சீதாலட்சுமி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவர் 1924 சென்னை பல்கலைக்கழக நூலகத்தில் முதல் நூலகராக பணியில் சேர்ந்தார். இவர் இந்திய நூலகத்துறைக்கு அவர் அளித்த கொடைதான் கோளான் பகுப்பு முறை. அதுவரை கையாளப்பட்டு வந்த பகுப்பு முறையை காட்டிலும் கோளான் பகுப்பு முறை மாறுபட்டதாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் இருந்தது. இந்தியாவில் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளில் உள்ள நூலகங்களும் இக்கோளான் பகுப்பு முறையைதான் இன்றும் பயன்படுத்துகின்றன. நூலகத்துறைக்கு ஆற்றியுள்ள அளப்பரியா செயல்களுக்கு எஸ் ஆர் ரங்கநாதன் இந்திய நூலகத்தந்தை என போற்றப்படுகிறார். இவருடைய பிறந்த நாளான 12 தேசிய நூலகர் தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இன்று 128 பிறந்த தினமும் தேசிய நூலகர் தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் அவர் பிறந்து வாழ்ந்த சீர்காழியில் நூலகம் வாடகை கட்டிடத்திலேயே இயங்கி வருகிறது. அதிக வாசகர்கள் இருந்தும் போதிய வசதி இல்லாமல் நூலகத்தையே தேடி கண்டுபிடிக்கும் நிலையில் உள்ளது. உலகுக்கே நூலக கோட்பாடுகளை உருவாக்கிய ரங்கநாதன் வாழ்ந்த சீர்காழியில் அவரது பிறந்த தினமும் தேசிய நூலகர் தினமும் கொண்டாடப்படவில்லை. அவர் படித்த சீர்காழி சபாநாக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் அவரது திருவுருவச் சிலை அமைத்தும் அவரது பெயரிலேயே நூலகம் அமைத்தும் ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். சீர்காழியில் புதிய நூலகம் அமைத்து நூலகத்தந்தை ரங்கநாதர் சிலை அமைத்து தேசிய நூலகர் தினத்தை அரசு விழாவாக நடத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Thank you.